விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட அடிக்கடி கேட்குறது, ஒரு மாட்டிற்கு சத்தான தரமான அடர் தீவனம் எங்கே கிடைக்கும், நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நாமளும் அதை பற்றி ஒரு வீடியோவை காணொலியை வந்து பதிவு செஞ்சுருப்போம், ஆனால் அது அவ்வளவு தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. அவர்களுக்காக மட்டுமல்ல, மாடு வளர்ப்பவர்கள், பால் பண்ணை வைத்து இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வீடியோ. நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தரமான செலவு குறைவான அடர் தீவனம் எப்படி தயாரிக்கணும், அந்த தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கணும், அந்த சத்துக்கள் மாடுகளுக்கு வந்து எவ்வாறு பயன்படுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அடர் தீவனம், நம்ம தயாரித்த அடர் தீவனத்தை எப்படி மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் அடர் தீவனம் கொடுப்பதில் வந்து ஒரு தவறான வழிமுறையை வந்து பின்பற்றுறாங்க. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். ஒரு மாட்டுக்கு அடர் தீவனம் என்பது வந்து ரொம்ப இன்றியமையாதது. பால் கறவைக்கும் சரி, மாடு வளர்ச்சிக்கும் சரி, அடர் தீவனம் தான் ஒரு முக்கியமானது. அந்த அடர் தீவனத்தில் ஒரு 4 சத்துக்கள் நிச்சயமாக இருக்கணும். அதில் ஒரு சத்துக்கள் குறைஞ்சாலும் மாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், அல்லது மாட்டினுடைய பால் உற்பத்தி பாதிக்கப்படும். சரி, அந்த 4 சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அது எப்படி மாடுகளுக்கு வந்து செயல்படுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அடர் தீவன தயாரிப்பு. மாட்டுக்கு 4 சத்துக்கள் தேவை. 1, மாவு சத்து, அதாவது கார்போஹைட்ரேட். 2, புரத சத்து, புரோட்டீன். 3, கொழுப்பு சத்து, ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், அதாவது தாது உப்புக்கள். இந்த 4 சத்துக்களும் அந்த ஒரு அடர் தீவனத்தில் இருந்தால் தான் அது சத்தான சமச்சீர் சத்துக்கள் நிறைந்த அடர் தீவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 சத்துக்களும் ஒரு அடர் தீவனத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க மாடுகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், பால் உற்பத்தியும் நல்லாயிருக்கும். சரி, இந்த மாவு சத்து கார்போஹைட்ரேட் இதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், அதாவது மாவு பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மாவு சத்துன்னு சொல்லுவாங்க, அது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அரிசியும் இதில் வரும், ஆனால் அரிசி வந்து மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் தீங்கிழைக்கக்கூடியது அப்படின்றதால நாம் அரிசி இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை. மாவு சத்தில் அதாவது கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன இருக்குன்னாக்க சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம். அடுத்து புரத சத்து, புரோட்டீன். புரோட்டீன் வந்து எது இதெல்லாம் அந்த புரோட்டீன் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு கொடுக்கக்கூடியதில் எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய புண்ணாக்கு வகைகள் அத்தனையுமே இந்த புரோட்டீன் சத்து இருக்குது. அதில் கடலை, தேங்காய், எள்ளு, பருத்தி. பருத்திலேருந்து எண்ணெய் எடுக்க மாட்டாங்க, ஆனால் பருத்தி கொட்டை பின்னாக்க அதை மாற்றுவதால் பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்துக்கிறோம். சூரியகாந்தி புண்ணாக்கு வகைகள். இந்த 4 புரோட்டீன், புரத சத்து அதிக அளவு இருக்குது. இந்த 4 ஏதேனும் 1 நம்ம இந்த அடர் தீவனத்தில் நம்ம கலக்கணும். கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அல்லது பருத்தி கொட்டை புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு. இதில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு. இந்த 4 வகையில் எதுன்னு சேர்த்துக்கலாம். எள்ளு புண்ணாக்கு வந்து சனியாக இருக்க மாடுகளுக்கு உபயோகப்படுறது வந்து கொஞ்சம் உகந்ததாக இருக்காது, அதனால் பால் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம வந்து எள்ளு புண்ணாக்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து, ஃபேட். இந்த ஃபேட் எது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தவிடு, கோதுமை தவிடு, இந்த மாதிரி தவிடு வகைகளில் வந்து இந்த கொழுப்பு சத்து இருக்குது. நார் சத்தும் அந்த தவிடு வகைகளில் இருக்குது. அதனால் நம்ம தவிடு வகைகளில் ஏதேனும் ஒன்று நம்ம இந்த அடர் தீவனம் தயாரிப்பில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இந்த கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் B12, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, இது போன்றவெல்லாம் மாடுகள் வளர்ச்சிக்கு உகந்தது. இந்த மாவு சத்து மாட்டுக்கு என்ன மாதிரியான செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிசக்தியை கொடுக்குது. மாடுகள் இயங்குவதற்கு தேவையான எரிசக்தியை இந்த கார்போஹைட்ரேட் கொடுக்குது. மனிதர்களாக நாம் அரிசி சாப்பிடும்போது அந்த கார்போஹைட்ரேட் சத்து தான் நம்ம உடல் இயங்குவதற்கு தேவைப்படுது. அடுத்து புரத சத்து. புரத சத்து எதுக்கு பயன்படுதுன்னா, மாடுகளுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த புரதச்சத்து பயன்படுது. கொழுப்பு சத்து எதுக்கு பயன்படுதுன்னாக்க, மாட்டினுடைய தோல் மினுமினுப்பாக இருப்பதற்காக, பளபளப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த கொழுப்பு சத்து தேவைப்படுது. இந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டினுடைய ஹார்மோன் சுரப்புகள்லாம் சரியாக வேலை செய்வதற்கும், அந்த கண் பார்வையெல்லாம் தெளிவாக தெரிவதற்கும், எலும்பு மஜ்ஜைகள், எலும்புகள் வலிவடைவதற்கும் இந்த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த 4 சத்துக்களில் 1 குறைஞ்சா கூட அது சரியான அடர் தீவனமாக இருக்காது. அதனால் இந்த 4 சத்துக்கள்லேயும் ஏதேனும் ஒரு ஒரு பொருட்களை சேர்த்து நம்ம அடர் தீவனம் தயாரிக்கும் பொழுது அது மாடுகளுக்கு சமச்சீரான ஒரு அடர் தீவனமாக இருக்கும். அடுத்தது
இது எவ்வளவு ஆகும், இந்த அடர்த்தீவனம் 100 கிலோ அடர்த்தீவனம் தயாரிப்பதற்கு எவ்வளவு செலவாகுன்ற ஒரு டைம் டேபிளும் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து கம்பெனி தீவனத்துக்கும் நாம் தயாரிக்கிற தீவனத்துக்கும் எப்படி அந்த விலை வந்து நாம் தயாரிக்கிறது எப்படி குறைவாக இருக்குது, தரமானதாக இருக்குது, கம்பெனிகளுடைய தயாரிக்கக்கூடிய தீவனங்கள் வந்து தரமற்றதாக ஏன் இருக்குது, அது ஏன் விலை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 100 கிலோ தயாரிக்கிறதுக்கு, 100 கிலோ மாட்டுத் தீவனம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு மக்காசோளம் 33%, அதாவது 33 கிலோ. 1 கிலோ மக்காசோளம் 12 ரூபாய் நேரடி விவசாயிகிட்ட வாங்கினா கூட நமக்கு 396 ரூபா வருது, 33 கிலோ. அடுத்து கடலை புண்ணாக்கு 30%, அதாவது 30 கிலோ. 1 கிலோ 35 ரூபா நம்ம செக்கில் மரச்செக்கிலே நம்ம போய் வாங்கிக்கலாம். ரெண்டு தரமான புண்ணாக்கு வயல் கொடுக்குறாங்க, 35 ரூபா நம்ம குறைந்த விலையில் வாங்கிக்குவோம், 1050 ரூபா. தவிடு 35%, அதாவது 35 கிலோ. 1 கிலோ 12 ரூபா அப்படின்னு வச்சா கூட 420 ரூபா நமக்கு வந்து தவிடு. கல்லுப்பு 1 கிலோ, அது 100 கிலோவுக்கு கல்லுப்பு வந்து 1 கிலோ. இந்த கல்லுப்பு ஏன் போடுறோம்னாக்க, அந்த செரிமானத்தை சமப்படுத்துறதுக்காக நம்ம கல்லுப்பு செய்கிறோம். கல்லுப்பு 1 பாக்கெட்டு 10 ரூபா. அடுத்து தாது உப்பு, தாது உப்பு 1%, அதாவது 1 கிலோ. இந்த தாது உப்பு வந்து 250 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் இந்த தாது உப்புகள் வந்து விற்கிறது. நம்ம அரசு கால்நடை மருந்தங்கள் வந்து ஆவின் நிறுவனத்தின் சார்பாக இலவசமாகவே தாது உப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க வாங்கினாலும் சரி, அல்லது வெட்னரி மெடிக்கலில் போயிட்டு தாது உப்பு கலவை மினரல் மிக்சர் தாங்கன்னு கேட்டு வாங்கினாலும் சரி, 250 ரூபாயிலிருந்து 480 ரூபா வரைக்குமே இந்த தாது உப்புகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 250 ரூபா போட்டுட்டோம், மொத்தமாக 2126 ரூபா வருது. அப்படி பார்த்தா 1 கிலோ தீவனம் தயாரிப்பதற்கு நமக்கு 21 ரூபா 26 பைசா தான் ஆகுது. இப்போது 100 கிலோ மூட்டை தயாரிக்கிறதுக்கே, தீவனம் தயாரிப்பதற்கே நமக்கு வந்து 2126 ரூபா தான் ஆகுது. இதே கம்பெனி ஃபீடெல்லாம் 50 கிலோ மூட்டையாக பேக் ஆகி வருது, 50 கிலோ அல்லது 70 கிலோவோ வருது. அதனுடைய விலைகள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 1000 ரூபா, 1305 ரூபா, 1250 ரூபா, இந்த ரேஞ்சில் ஒவ்வொரு கம்பெனி தீவனங்களும் இருக்குது. அதை 100 கிலோவாக நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2500 ரூபா வரைக்கும் வந்துடும். 100 கிலோ தீவனமாக நம்ம வாங்கணும் அப்படின்னா அல்லது 2200 ரூபா வரைக்கும் வந்துடும். அதில் என்ன கலக்கிறாங்கன்னு தெரியாது, எல்லா சமச்சீரான சத்துக்களும் இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியாது, மாடுகளுக்கு தரமான தீவனமாக என்னன்னு தெரியாது, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நேரடியாக உற்பத்தி செய்த பொருட்களையோ அல்லது விவசாயிகிட்டருந்து வாங்கின பொருட்களையோ சேர்த்து வச்சு நம்ம கைப்பட நம்ம தரமாக தயாரிக்கிற இந்த தீவனத்துடைய செலவு 2126 ரூபா தான். இதை நாமளே செஞ்சுக்கலாம், அல்லது பன்னாட்டு கம்பெனிகளிலிருந்து வாங்கக்கூடிய தீவனங்களை தவிர்த்துட்டு நம்ம லோக்கல்லே நிறைய நண்பர்கள்லாம் இப்போ தீவனம் தயாரித்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க, அவர்கள்ட்ட கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த இது சேர்த்த எல்லா பொருட்களையுமே சேர்த்து நம்ம ஒரு ரைஸ் மில்லையோ அல்லது நாமளே அரைக்கிற மிஷின் இருந்தாலும் நம்ம போட்டு அரைச்சி மாவு பொருளாக தான் நம்ம எடுப்போம். அந்த மாவாக எடுக்கிறத நாம் நம்மக்கிட்ட உரிய இயந்திரம் இருந்தாக்க ப்ரோட்டீன் பெல்லட்ஸாக மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு மாடுகளுக்கு கொடுக்கலாம். அப்படிலாம் இப்படி மாவாகவே வச்சு டெய்லியும் ஒரு 4 கிலோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாடுகளுக்கு கொடுக்கலாம். அதாவது 10 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு 4 கிலோ இந்த தீவனத்தை நம்ம கொடுக்கணும். 10 லிட்டருக்கு மேலே அதிகரிக்கிற ஒவ்வொரு 2 லிட்டர் பாலுக்கும் நம்ம 1 கிலோ தீவனத்தை அதிகப்படுத்தி நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும். அந்த 4 கிலோவை காலையில் 2 கிலோ, சாயந்தரம் 2 கிலோவும் நம்ம கொடுக்கலாம். ப்ரோட்டீன் பெல்லட்டாக மாற்றி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம், அப்படியே மாவாகவும் கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். நிறைய கம்பெனிகள் இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தி அவங்க ப்ரோட்டீன் பெல்லட்டாக மாற்றி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடர்த்தீவனம் கொடுப்பதிலே, மாடுகளுக்கு கொடுப்பதிலே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. எப்படி கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. நாம் வந்து தண்ணியில் கலந்து இந்த அடர்த்தீவனத்தை அப்படியே மாடுகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த சத்துக்கள் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் வந்து சரியாக அந்த உணவு வந்து சிதைக்க முடியாது. அந்த அடர்த்தீவனத்தை சிதைச்சு அதை ஆற்றலாக மாற்ற முடியாது, ஏன்னா அது நீர் கூட கலந்து போகிறதில்ல. அதனால் நம்ம இந்த மாவு பொருள் போன்ற இருக்கிற இந்த அடர்த்தீவனத்தில் தண்ணி தெளித்து நல்லா கட்டியாக்கி அதை நம்ம கால்நடையில் கொடுக்கும்போது அது கடித்து சாப்பிடும். அந்த கட்டியாக போகிற உணவுப் பொருளை வந்து உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் வந்து எளிமையாக சிதைச்சு மொத்த சத்துக்களையும் மாடுகளுக்கு கொடுக்கும். அப்படி மொத்த சத்துக்களும் தவறாமல் மாடுகளுக்கு போகும்போது மாடுகள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், விரைவில் சினைப்பிடிக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்ல மினுமினுப்பாக இருக்கும், குட்டி 12 மாதங்களுக்கு 13 மாதங்களுக்கு ஒரு தடவை குட்டின்னு கரெக்டாக ஈனும், பால் கறவைத்திறன் நல்லாயிருக்கும். அதனால் இந்த தீவனங்களை வந்து நம்ம கொடுக்கும்போது தண்ணீரை கலந்து கொடுக்காமல் மாடு கடித்து சாப்பிட்ற மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு புட்டு மாவு பதத்து கொடுத்தனாக்க சாப்பிட்டுதும், அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இது போன்ற அடர்த்தீவனங்களை நீங்களாக தயாரித்து நீங்கள் கொடுக்கும்பொழுது செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், மாடுகளுக்கு நல்ல தரமான தீவனமும் கிடைக்கும், உங்களுக்கு விலை மலிவான ஒரு தீவனமாகவும் இது இருக்கும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.